இப்போ கூட இந்த வீட்டு விட்டு போக மாட்டேன். சீ, எனக்கு ஒரு தலைவலி இல்லாம இருந்திருக்கும். அக்கம் பக்கத்துல எவ்வளவு அசிங்கமா பேசுறாங்க தெரியுமா? கத்தாத நிர்மலா, கேட்ட போது கொஞ்சம் அமைதியா பேசு. வேணுங்கட்டுமே, இப்படியாச்சும் எங்கேயாச்சும் போய் தொலைட்டோம். இவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா? என் வயித்துல வளர்ற பிள்ளை நாளைக்கு இதை பார்த்து வளர்ந்துச்சுன்னா அதுவும் அப்படிதானே போவோம். கொஞ்சம் ஏதாவது பண்ணுங்களேன். நான் போறேன். நிர்மலா சொன்ன மாதிரி எங்கேயாவது போய் தொலைகிற, யாருக்கும் என்னை பிடிக்கல, நிர்மலாவுக்கு என்னை யாரவே பிடிக்கல. நானும் மனுஷி தானே, எனக்கும் ஆசை பாசம் கோபம் வெறுப்பு எல்லாமே இருக்கு தானே. அதே யாரும் புரிஞ்சிக்க மாட்டேன். சொந்த தம்பி நீவும் புரிஞ்சிக்க மாட்டேன். எனக்கு மட்டும் என்ன ஆசையா இப்போ இருக்கணும்? எல்லாம் என் விதி. தெரிஞ்சா இருக்கிறது என்ன கேவலமா? நாங்களும் சாதாரண மனுஷி தானே. உங்க யாருக்கும் இது புரியாது, புரிய வைக்கவும் முடியாது. பரவாயில்ல, ஆனா ரொம்ப நம்பிக்கையோட எதிர்பார்க்கிறேன். என்னைக்காவது என்னையும் மனுஷன் நினைச்சு குடும்பத்துல ஒருத்தர் ஏத்திப்பீங்க. இப்படிக்கு நிரஞ்சனம். இது நிரஞ்சனோட எதிர்பார்ப்பு. உங்க வீட்லயும் இப்படி ஒருத்தவங்க இருந்தா அவங்களை உதாசீனப்படுத்தாம மதிச்சு ஆதரவு கொடுப்பீங்கன்னு நம்புறோம். இது இந்த குறும்படத்தை எடுத்த எங்களோட எதிர்பார்ப்பு.